வணக்கம். இந்திய தேசியவாதியும் சமூக சீர்திருத்தவாதியும் விடுதலை போராட்ட வீரருமான பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. இந்திய விடுதலை இயக்கத்தின் மூலம் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரும் இவரே. இவரது பெயருடன் கௌரவ பட்டமான லோகமான்ய என்பதையும் சேர்த்து அழைப்பதுண்டு. இந்தியாவுக்கு முதன் முதலில் தன்னாட்சி கோரியவர்களுள் திலகரும் ஒருவர். தன்னாட்சி என்பது பிறப்புரிமை, அதனை நான் பெறுவேன் என்னும் இவரது புகழ்பெற்ற கூற்று இன்றும் இந்தியாவில் நினைவு கூறப்படுகிறது. முதன் முதலில் மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியவர் ஆவார். மக்களிடையே அவருக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது. அவர் திலக் மகராஜ் என்றும் அழைக்கப்பட்டார். திலகரின் சீடரான வ.உ. சிதம்பரம் பிள்ளை தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ அரவிந்தர் இந்திய மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்களில் முக்கியமானவர். பால கங்காதர திலகர் தலைமையில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். பிறப்பும் கல்வியும் திலகர் 1856 ஜூலை 23 மராட்டிய மாநிலம் ரத்னகிரியில் பிறந்தார். தந்தையார் கங்காதர ராமச்சந்திர திலக் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற ஆசிரியர். தாயார் பார்வதிபாய். அவரது 10 வரை ரத்னகிரியில் படித்தார். பின்னர் அவரது தந்தை பணி காரணமாக புனேவுக்கு இடம்பெயர்ந்ததால் அங்கே கல்வியை தொடர்ந்தார். அவர் சுமார் 10 இருக்கும்போதே தாயை இழந்தார். அவருக்கு கேசவ் கங்காதர திலக் என்றே பெயரிட்டனர். அவரது தாயார் அவரை பால் என்று அழைத்தார். தாயார் நினைவாகவே திலகர் தனது பெயரை பால் கங்காதர திலக் என்று வைத்துக் கொண்டார். 1871 சத்யபாமா 11வது சிறுமியை திலகருக்கு மனமுடித்தனர். 1877 புனேவில் உள்ள டெக்கன் கல்லூரியில் கல்வி கற்று பட்டம் பெற்றார். அப்போது அவரது தந்தையாரும் இறந்துவிட்டார். அவரது சித்தப்பா கோவிந்தராவும் சித்தி கோபிகாப்பாயும் மிக அன்புடன் அவரை வளர்த்தனர். 1879 சட்டப்படிப்பை முடித்தார். இவர் பெர்கூசன் கல்லூரியில் கணிதமும் கற்பித்து வந்தார். பால கங்காதர திலகர் உயர்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்ற கணித பாடத்தில் மிக சிறப்பாக முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன். அவன் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயில விண்ணப்பித்தான். அவனுடைய தகுதியை ஆராய்ந்தறிந்த கல்லூரி முதல்வரும் பேராசிரியர்கள் அடங்கிய தேர்வு குழுவும், அன்பு மாணவனே, நீ கணிதத்தில் மிகவும் திறமை பெற்றிருப்பது தெரிகின்றது. நீ கணித பிரிவில் சேர்ந்து கணிதத்தையே சிறப்பு பாடமாக கற்பாயாகில் நீ மிகவும் மேலாம் நிலையினை அடைவாய். அதன் மூலம் உனக்கு ஒளி மிகுந்த எதிர்காலம் அமையும். அதற்கு மாறாக நீ சட்டம் படிப்பாயானால் நீ அடையும் பயன் குறைவாகவே இருக்கும். நீ யோசித்து உன் முடிவை சொல் என்று அவனுக்கு விளக்கி கூறினர். அதற்கு மாணவன் பணிவோடு, ஐயன் மீர், தாங்கள் கூறிய அனைத்தும் சரிதான். ஆனால் என் நாடு அடிமைப்பட்டு துன்புற்று கிடக்கின்றது. சுதந்திர தாகத்தால் தவிக்கும் என் மக்கள் அந்நிய ஆதிக்கத்தால் சட்டமல்லாத சட்டத்தின் கீழ் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்காக வாதாடி அவர்களை விடுவிக்க தக்கவர்களான தேசபக்தி மிகுந்த வழக்கறிஞர்களை என் நாடு எதிர்பார்க்கிறது. என் மக்களையும் தேசத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் நான் சட்ட நுணுக்கங்களையெல்லாம் கற்ற சட்ட நிபுணனாக வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காகவே நான் சட்டம் பயில வந்தேன். அதற்கு பெரியர் தாங்கள் தாம் என் மீது அன்பும் கருணையும் கொண்டு உதவிகளை செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கூறினான். அவன் கொண்ட வைராக்கியத்தின்படியே சட்ட வல்லுநனாகி பல தேசபக்தர்களுக்காக வாதாடி அவர்களை சிறையிலிருந்து மீட்டான். தன் நாட்டு மக்கள் மனத்தில் சுதந்திர கனலை மூண்டறிய செய்தான். மகாதேவ் கோவிந்த் ரானடே என்பவர் ஆரம்பித்த சர்வஜனிக் சபாவில் சேர்ந்து பொது தொண்டாற்றினார். தாதாபாய் நவ்ரோஜி இந்திய செல்வம் எப்படி ஆங்கிலேயரால் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று புள்ளி விவரத்துடன் எழுதிய நூலை அடிப்படையாக வைத்து ரானடே 1872 ஆற்றிய சொற்பொழிவும், விஷ்ணு சாஸ்திரி சிப்லுன்கர் 1874 நிபந்தன மாலை என்ற பத்திரிகையில் தொடர்ந்து எழுதிய கட்டுரைகளும் சுயநலமற்ற பண்புடைய திலகரை ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்க்க தோண்டியது. திலகர் கோபால் கணேசு அகர்கர், விட்ணு சாஸ்திரி, சிப்லுநாக்கர் இன்னும் பிற நண்பர்களுடன் சேர்ந்து 1881 இரண்டு பத்திரிகைகளை தொடங்கினார். ஒன்று கேசரி என்னும் பெயர் கொண்ட மராத்தி மொழி பத்திரிகை, மற்றது மராட்டா என்ற ஆங்கில பத்திரிகை. 2 கேசரி இந்தியாவிலேயே அதிகம் விற்பனை கொண்ட பத்திரிகையானது. இதன் ஆசிரிய தலையக்கங்கள் பிரித்தானியர்களின் கீழ் மக்கள் படும் துன்பங்கள் குறித்ததாகவே இருந்தன. இந்த பத்திரிகைகள் ஒவ்வொரு இந்தியனையும் தமது உரிமைகளுக்காக போராடும்படி தூண்டின. அதன் தலையங்கங்கள் மக்களின் சிரமங்களையும் உண்மையில் நடப்பதையும் வெளிப்படுத்தும் விதமாக இருந்ததால் மக்கள் அந்த பத்திரிகைகளை விரும்பி படித்தனர். மேலும் அவர்கள் மக்களுக்கு இந்திய கலாச்சாரத்துடன் சேர்ந்த கல்வி அறிவை கொடுப்பதற்காக 1884 தக்கான கல்வி சபையை தோற்றுவித்தனர். கடுமையாக உழைத்து திறமையாக நடத்தினர். அது பின்னர் ஃபெர்குசன் கல்லூரியாகவும் விரிவடைந்தது.
இந்திய காங்கிரஸ் ஆரம்பித்து 4 ஆண்டுகள் கழித்து திலகர் 1889 காங்கிரஸில் சேர்ந்தார். அப்பொழுது அது அடிமை மனப்பாங்கு கொண்டதாக இருந்தது. 1893 விவேகானந்தரின் சிகாகோ உரை திலகரை மிகவும் கவர்ந்தது. திலகர் 1893 மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்த கணபதி உற்சவம் கொண்டாட ஆரம்பித்தார். இன்றும் அந்த உற்சவம் மராட்டிய மாநிலத்தின் அடையாளமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 1895 சிவாஜி உற்சவம் கொண்டாட ஆரம்பித்தார். இதனால் மக்களிடையே ஏற்பட்ட ஒற்றுமை அரசாங்கத்திற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. 1895 திலகர் புனே முனிசிபல் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அக்காலகட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. 1896 இறுதியில் பம்பாயிலும் புனேவிலும் பிளேக் நோய் பரவியது. திலகர் துன்புறும் மக்களுடன் தானும் இருந்து அவர்களுக்காக உழைத்தார். தாமே மருத்துவமனை ஒன்றும் அமைத்தார். பிளேக் நோய் பரவிய சமயத்தில் அனுப்பப்பட்ட ராண்ட் என்பவரும் லெப்டினன்ட் ஐட்ஸ் என்பவரும் சார்பிக்கர் சகோதரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். திலகர் எழுதிய தலையங்கங்களே இந்த கொலைகளுக்கு தூண்டுதலாக அமைந்தன என்று 1897 சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் வேதங்களின் காலம் குறித்து ஆராய்ந்தார். 18 மாதம் சிறை தண்டனை 12 மாதமாக குறைக்கப்பட்டது. தண்டனை முடிந்து வெளிவரும்போது மிகுந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக வெளிவந்தார். மக்கள் அவரை வரவேற்க கூட்டமாக காத்திருந்தனர். லார்டு கர்சன் 1905 வங்காளத்தை 2 பிரித்தார். இதை திலகர் கடும் எதிர்த்தார். சுதேசி பொருட்கள் ஆதரவு, அந்நிய பொருட்கள் பகிர்ப்பு முதலியவற்றை திலகர் முன்னின்று நடத்தினார். இது பின்னாளில் காந்திஜியால் ஒத்துழையாமை இயக்கம் என்ற புதிய பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. திலகருக்கு வங்கத்தைச் சேர்ந்த விபின் சந்திரபாலும் பஞ்சாபை சேர்ந்த லாலா லஜபத் ராயும் துணை நின்றனர். இவர்கள் லால்பால் பால் என்றும் மும்மூர்த்திகள் என்றும் அழைக்கப்பட்டனர். வங்கத்தைச் சேர்ந்த அரவிந்தரும் பாபு சிதம்பரம் பிள்ளையும் திலகருடன் இருந்தனர். கோகுலே போன்றோர் ஆங்கிலேயரை எதிர்க்காமல் எதையும் கேட்டு பெற வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள். அவர்களுக்கு திலகரின் செயல்கள் அச்சத்தை ஏற்படுத்தியது. 1907 காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் மிதவாதிகள், அமிதவாதிகள் என்று 2 பிரிந்தது. மிதவாதிகள் தங்களை ஆள்பவர்கள் ஆங்கிலேயர்கள் என்பதை எப்போதும் நினைத்திருந்தார்கள். அமிதவாதிகள் தங்களை ஆள்பவர்கள் அந்நியர்கள், சுதந்திரம் தங்களது பிறப்புரிமை என்று நினைத்தார்கள். திலகர் அமிதவாதிகளின் தலைவரானார். அவர் செயலற்று இருப்பதை விரும்பவில்லை. ஆங்கில ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து மக்களிடையே பிரச்சாரம் செய்தார். 1908 ஏப்ரல் 30 முசாஃபர்பூரில் பிரபுல்ல சாகி குதிராம் போஸ் என்ற 2 வங்க இளைஞர்கள் கின்ஸ்போர்ட் என்ற மேஜிஸ்ட்ரேட் மீது குண்டு வீசினர். அதில் கென்னடி என்பவரது மனைவியும் மகளும் கொல்லப்பட்டனர். பிரபுல்ல சாகி தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்தார். குதிராம் போஸுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இவர்களது செயலை பாராட்டி திலகர் கேசரி இதழில் தலையங்கம் எழுதினார். அதனால் ஆங்கில அரசு அவரை கைது செய்து பர்மாவில் உள்ள மாண்டலி சிறைக்கு அனுப்பியது. 1908 1914 சிறையில் இருந்தார். சிறையில் கீதா ரகசியம் என்ற நூலை எழுதினார். அவர் சிறையில் இருந்து வெளிவந்தபோது கடுமையான நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்தபோது அவரது மனைவி இறந்தார். ஜெர்மனியின் மார்க்ஸ் முல்லர் அப்போதைய விக்டோரியா மகாராணிக்கு திலகர் விடுதலை செய்யப்பட வேண்டும், சிறையில் நல்லவிதமாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதினார். வில்லியம் வில்சன் ஹண்டர் மற்றும் பலரும் இக்கடிதத்தில் கையெழுத்திட்டனர். இன்றளவும் இக்காரணத்தால் ஜெர்மனியின் புனேவுடனான தொடர்பு 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கருதப்படுகிறது. சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அன்னிபெசன் அம்மையாருடன் இணைந்து ஹோம் ரூல் இயக்கத்திற்காக போராடினார். கிராமம் கிராமமாக சென்று மக்களிடையே சுயராஜ்யம் குறித்து பேசினார். 1919 இங்கிலாந்து சென்றார். இந்திய சுதந்திரம் குறித்து அங்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். லேபர் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கேள்விப்பட்டு நாடு திரும்பினார். 1920 அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு 1 இறந்தார். சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.